நடிகர் தனுஷ் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் ராயன் ராயன் படத்தோட முதல் நான்கு நாள் வசூல் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ நாற்பத்தி மூணு கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு நடிகர் தனுஷோட கெரியர் ஹையஸ்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இந்த படம் இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ படம் உலகம் முழுவதும் எண்பத்தி ஏழு கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு நடிகர் தனுஷோட ராயன் படம் நாளைக்கு கன்ஃபார்மாக நூறு கோடி கிராஸ் ஆகிடும் ஃபாஸ்டஸ்ட்டு அண்டர் க்ரோல் பாக்ஸ் ஆஃபீஸில் நடிகர் தனுஷோட கேரியரில் ராயன் படம் பிடிக்கும் இப்போ ரிலீஸ் ஆன முதல் நான்கு நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி மூணு கோடியும் உலகம் முழுவதும் எண்பத்தி ஏழு கோடியும் ராயன் படம் வசூலாகியிருக்கு நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் அடுத்த படம் தக் லைஃப் தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் படத்தில்ல இருக்கு இந்த படத்தில் நாசர் மற்றும் அபிராமி அவர்கள் ஆன் போர்டுன்னு இன்னைக்கு அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க தக் லைஃப் படத்தில் இப்போதைக்கு கமலஹாசன் எஸ்டிஆர் த்ரிஷா நாசர் அபிராமி ஜோஜோ ஜார்ஜ் கௌதம் கார்த்தி ஐஸ்வர லக்ஷ்மிலாம் நடிச்சிருக்காங்க துல்கா சல்மான் மற்றும் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க பட் ஆனால் இவங்க இரண்டு பேரும் தக்லைஃப் படத்தில் நடிக்கலை ஏ ஆர் ரகுமனோட மியூசிக்கில் மணிரத்னமோட இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு பேன் இண்டியா லாங்குவேஜில் படம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் சாம்சியஸோட பிறந்தநாள் முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான இருந்து புது போஸ்டர் வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அவருடைய அப்கமிங்கான ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஆரியன் மெட்ராஸ் காரன் டிமாண்டி காலனி டூ இந்த படத்துலேருந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து படக்குழுவினர் இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க எனக்கு சாம்சியஸோட மியூசிக்கில் ரொம்பவே பிடிச்ச படம் கைதி கைதி படத்தில் சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு பிஜிஎம்லாம் வேற மாதிரி இருக்கும் நடிகர் பிரபாஸோட அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸில் ஒன்று ஹனு ராகவ் புடி அவர்கள் போகிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு இவர் சீதா ராமம்ன்ற படத்தை இயக்க இந்த படத்துலையும் முருளால் தாக்கூர் அவர்கள் தான் லீடாக நடிக்கிறாங்க சீதாராமம் படத்தில் இதே டேரக்டர் முருநாள் தாக்கூரை லீடாக வச்சு இயக்க இப்போ பிரபாஸோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் முருணால் தாக்கூர் ஃபீமேல் லீட் நடிக்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸோட அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எதுவும் வெளியாகல அப்கமிங் டேஸில் இந்த ப்ராஜெக்டோட அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியாகலாம் நடிகர் விஷ்ணு விஷாலோட இருபத்தி ஓராவது படத்தோட ஃபைனல் ஷெடியூல் இப்போது கொடைக்கானலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டேரக்டர் ராம்குமாரோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஃபைனல் ஷெடியூல் கொடைக்கானலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மமிதா பைஜூ அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேலே நடிக்கிறாங்க இப்போ படத்தோட ஷூட்டிங்ஸ் கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜிக்கு படக்குழுவினர் கொண்டு வந்திருக்காங்க நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த படம் வேட்டையன் லைக்கா ப்ரொடக்ஷன் லாஸ்ட்டாக அறிவித்த போஸ்டரில் படம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அக்டோபர் மாதம் ரிலீஸ்க்கு இப்போ படக்குழுவினர் ரிலீஸ் தேதி லாக் பண்ணியிருக்காங்க அப்கமிங் டேஸில் எப்போ வேணால் அஃபிஷியல் அப்டேட்ஸ் லைக்கா ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதி எதிர்பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பீட் பண்ணி பார்க்கலாம் டைரக்டர் டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் அடுத்த படம் ரகு தாத்தா படம் ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது சன்சார் போர்டு யூ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா அறிவித்து ட்ரெய்லர் நாளைக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க டைரக்டர் சுமன் குமாரோட இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் எம் எஸ் பாஸ்கர்லாம் லீடாக நடிச்சுருக்காங்க சின் ராலனோட மியூசிக்கில் படம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரைலர் யூடியூப்ல லான்ச் பண்ணுறாங்க டேரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் அடுத்த படம் விடுதலை பார்ட் டூ இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் ரைட்ஸ் இப்போ எக்ஸ் ஜென் ஸ்டுடியோ நிறுவனம் வாங்கியிருக்காங்க டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் அடுத்த படம் கோட் கோட் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது ரீசெண்டாக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூசர் அவர்கள் இந்த படத்தோட அடுத்த அப்டேட்ஸ் ஆகஸ்ட் ஒன்னுன்னு அறிவிச்சிருந்தாங்க இப்போ டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தோட அடுத்த அப்டேட் கோட் தேர்ட் சிங்கிள்னு அறிவிச்சிருக்காரு மோஸ்ட்லி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கோட் படத்தோட அஃபீஷியல் தேர்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான ப்ராஜெக்டில் ஒன்று தெபேரா ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் அடுத்ததாக பாடல் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது இப்போ இந்த ட்வீட்டை அனிருத் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் தெவேரா படத்தோட செகண்ட் சிங்கிள் கம்மிங்ஸ் ஒன்று சொல்லாமல் சொல்லியிருக்காரு